எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையல இருந்து தனா பேசுறேன். திருக்கமீன் புட்டு செய்தி அப்படின்னு பார்க்கலாம். திருக்கமீன்ல வந்து குழம்பு வச்சிருப்பீங்க, தொக்கு பண்றது பார்த்துருப்பீங்க. புட்டு நிறைய பேர் செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ நான் ட்ரை பண்றேன் பாருங்க. இது 1.5 கிலோ எடுத்திருக்கேன் திருக்கமீன். இதை சின்ன சின்னதாக வெட்டணும் அவசியம் இல்லை, இதுமே பெரிய பெரிய சைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. இது 1.5 கிலோ. 1/2 மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. 1 கை சைஸ் அளவு பூண்டு, பச்சை மிளகா 6 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பெருசு ஒன்று, சின்னது ஒன்று, 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். தேவையான கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள். வாங்க செய்யறத பார்க்கலாம். இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. இட்லி தட்டு வச்சு இந்த மீன் ஒன்று ஒன்றா வச்சுருங்க. நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கணும். இது அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 15 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு பார்க்கலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, மீன் இது மாதிரி வெந்துடுச்சு. எடுத்துடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு முள் இல்லாத இந்த தோல், இந்த முள்ளெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு உதிர்த்து வச்சுக்கோங்க. முள் இல்லாத இதுமாரி உதிர்த்து வச்சுருக்கேங்க. இது கூட இதில் தேங்காய், பச்சை மிளகாய் பூண்டு போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கோங்க. இதுவும் சேர்த்து பண்ணி, இதையும் கூட சேர்த்து போட்டு பண்ணுங்க. நல்லா பிணைஞ்சிக்குங்க. ஏன்னா எல்லா மீன்லையும் படுற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மீனும் பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லதுங்க, அதனால் மிஸ் பண்ணாத சாப்பிடுங்க, வாங்கி சாப்பிடுங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு இதையும் பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிணைங்க. இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. 1-2 நிமிஷம் ஊறட்டும். அடுப்பத்த வச்சுக்கோங்க. சட்டி சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா பொரியட்டும்.
கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கின உடனே இந்த புட்டியை இதிலே போட்டுருங்க. இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். இந்த மீன் வேக வச்சு இந்த முள் எடுக்கிறது தாங்க இதுல வேலையே. மற்றபடி இதை செய்யறதுலாம் ரொம்ப ஈஸி தான். இந்த முள் தான் எடுக்கணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆயிடுச்சு. இதை நல்லா கலரி விடுங்க. கலரும் போது நல்ல ஸ்மெல் வரும். அவ்வளோதாங்க, புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடுறேன். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நான் கேஸ் சிம்லேயே தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேம் தான் வைக்காதீங்க, புட்டு கருகிடும். கண்டிப்பாக இந்த மீன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, புட்டு நல்லா சூப்பராக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், பவுலில் மாற்றிக்கலாம். இது பவுலில் மாற்றிட்டேன். இந்த புட்டு வந்து நீங்கள் தண்ணி சாம்பார் வச்சு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், எது வேணால் வெறுமனே கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.